சிறிசேன அரசு என்பது ராஜபட்ச அரசினுடைய தமிழின மறுப்பு என்ற அடிப்படை கொள்கையில் மாறுபட்ட ஒன்று அல்ல என்பதை அவருடைய தேர்தல் பிரச்சார சொற்பொழிவுகளை வைத்தும் தேர்தல் அறிக்கைகளை வைத்தும் அப்போதே நான் சொன்னேன். அதற்காக ராஜபட்ச தோல்வியடைந்தது பொருட்படுத்தத்தக்க ஒன்று அல்ல என்பதல்ல. ஆனால் நாம் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு குணரீதியான மாற்றத்தை அங்கே கொண்டு வந்துவிடும் என்று நம்ப முடியாது என்று கருதினோம். அது உண்மையானது. அது சிறிசேனா அரசு என்பது ராஜபட்ச அரசினுடைய மறுபக்கம்தான் என்பது நிரூபிக்கப்பட்டதனால்தான் வடக்கு மாநில முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற நடுநிலை. தமிழ் தேசிய கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. பிளவு ஏற்பட்டு ஆளுக்காள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் நடுநிலை வகிக்கிறேன் என்கிறார்கள். பன்னாட்டு புலன் விசாரணையை பகிரங்கமாக கேட்டு தீர்மானம் போடுகிறார்கள். வந்து இனப்படுகொலை நடந்தது என்கிறார்கள். ஜனவரி மாதம் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லை. ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம், சிறிசேனாவிடம் ராஜபட்ச வீழ்த்தப்பட்டால் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது பெரிதாக நடக்காது என்று அப்பொழுது நாங்கள் சொன்னோம். அது ஒரு 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 அவலக்குரலை எழுப்பிக் கொண்டிருப்பதல்ல, ஒரு நிர்ணயிப்பு தான். அது நிரூபிக்கப்பட்டுகிறது. எனவே அந்த தேர்தலுடைய மனநிலை, மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? சிங்கள மக்களிடம், சிங்கள மக்களிடம் ராஜபட்சம் தோற்கவில்லை. தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லீம்களும் பெருவாரியாக சிறிசேனாவுக்கு வாக்களித்ததால் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. எனவே ராஜபட்சம் வந்து பெரிய அளவுக்கு தோற்கவில்லை. ராஜபட்சைக்கு ஆதரவு என்பது ராஜபட்ச தமிழினத்தை ஒடுக்குவதற்கு ஒடுக்குவதில் தீவிரம் காட்டுகிறார் என்பதுதான். சிங்கள இனவெறி என்பது வெகு மக்கள் உணர்வாக அங்கே மாற்றப்பட்டு பல்லாண்டுகளாகிவிட்டது. எனவே அந்த வெகு மக்களுடைய ரசனைக்கு உரியது தமிழின எதிர்ப்பு தான். அந்த நம்பிக்கையோடு தான் ராஜபட்சையில் இருக்கிறார். இந்த நிலையில் தமிழ் அமைப்புகள் இப்போ விக்னேஸ்வரனிடம் வந்த மாற்றம் போல் சம்பந்தரிடம் வந்து மற்றவரிடம் வந்து ஒரு கட்டாக ஒன்று சேர்ந்து தமிழின ஒருங்கிணைப்பை இவர்கள் செய்திருந்தால் நாம் வந்து நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பார்க்கலாம் என்ன முடிவு வந்தாலும். ஆனால் நம்முடைய தமிழ் அமைப்புகள் பிளவுபட்டிருப்பது பெரிய துயரமாக இருக்கிறது. அதே சமயம் நம்முடைய தமிழ் மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வந்து தேர்தல் முடிவோடு நம்முடைய பிரச்சனை முடிவு கோருவதோ மாற்றம் காண்பதோ அல்ல. வீதிக்கு வந்து அறவழி போராட்டங்களை, மக்கள் திரள் எழுச்சிகளை நம்முடைய மக்கள் நடத்தும் பொழுதுதான் கொஞ்சமாவது நம்முடைய உரிமைகளை பெற முடியும். ஒரு கருத்து வாக்கெடுப்பு என்ற சர்வதேச அங்கீகாரத்தை பெற முடியும். அவ்வளவுதான் நினைக்கிறேனே தவிர அதற்கு மேல் வந்து நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு பெரிய பள்ளம் விழுந்து விட்டது என்றல்ல. இந்த தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் அகதிகள் ஏதிலியர் நிலைக்கு எந்த சம்பந்தமும் வரப்போகிறேன். அவர்கள் வந்து இதை முன்னெல்லாம் ஒன்று கவலைப்படுத்தவில்லை. நாம் இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் போராடி ரெண்டு வகையான ஒரு நிலை எடுக்கணும். இந்திய அரசு இந்த மக்கள் விரும்பினால் இங்கேயே குடி உரிமை வழங்க வேண்டும். சாதாரண குடியுரிமை வழங்கி, வேலைவாய்ப்பை வழங்கி, அவர்களை மற்ற தமிழர்களைப் போல வாழ்வதற்கு அனுமதித்து நம்முடைய ஈழத்தம் சொந்தங்களை அப்படி அனுமதிக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கம் நீண்ட காலமாக இதை கோரிக்கை வைத்து வருகிறது. அவர்கள் குடியுரிமை வழங்க வேண்டும். விரும்புகிறவர்கள் இலங்கைக்கு போகட்டும், அது நம்ம மறுக்க வேண்டியதில்லை. இந்த நாட்டில் குடியுரிமை வர விரும்புவர்கள் குடியுரிமை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் இந்தியாவிடம் வலியுறுத்தி இந்தியாவுடைய நிலையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் நாம் சாதிக்க முடியும். தவிர இலங்கை வந்து நம்முடைய தமிழ் ஈழ ஏதிலியர்களுக்காக இலங்கை அரசு ஒரு காலத்திலும் பேசக்கூடிய கிடையாது. பேசக்கூடிய சக்தி நம்ம வடக்கு மாகாண அரசுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்திய அரசும் தமிழக அரசு மூலமாகவும் நம்முடைய போராட்டங்கள் மூலமாகவும் இந்திய அரசை வலியுறுத்தி செய்ய வைக்க வேண்டியதுதான் இதில் முக்கியமாக. நடந்திருக்கிறது என்றால் அமெரிக்காவுடைய சதி வேலை என்று சொல்ல வேண்டும். ஒரு ஐநாவுடைய அதிகாரி நமக்கு எதிரான ஒரு அதிகாரியை அனுப்பி விக்னேஸ்வரன்டே வந்து உள்நாட்டு விசாரணையை போதும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர் வந்து மறுத்துக்கிறார். முதலமைச்சர் விக்னேஸ்வரனே வந்து அவங்க வந்து சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. அந்த போன ஆண்டு மார்ச் மாத தீர்மானம் இருக்கிறது அல்லவா, ஐநா மனித உரிமை தீர்மானம், அந்த தீர்மானத்தை வலியுறுத்தாதீர்கள். அதில் ஒரு சரத்து ஒன்று இருக்கிறது, இலங்கையில் நடைபெறும் உள்நாட்டு புலனாய்வுக்கும் உதவி செய்வது பன்னாட்டு விசாரணை மன்றத்தினுடைய ஒரு கடமை.
அந்த சரத்தோட நின்றுக்குவோம். நீங்கள் முழு விசாரணையை வந்து பன்னாட்டு விசாரணையாக வைக்க வேண்டாம், அதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள் என்று விக்னேஸ்வரனை கேட்டதற்கு அவர் மறுத்து விட்டார். இப்படி ஒரு சதியில் அமெரிக்கா இறங்கியிருக்கிறார். இன்னும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை மன்றத்தில் நமக்கு பாதகமான தீர்மானங்கள் வருவதற்கான சூழல்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் நமக்கு வந்து உள்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் புலம்பெயர் நாடுகளிலும் தமிழர்கள் ஒருங்கிணைந்து என்று போராடுவதன் மூலம் குரல் கொடுப்பதன் மூலம்தான் கடந்த ஆண்டு தீர்மானத்துக்கு கூட உயிரை உண்டாக்க முடியும். எனவே நம்ம வந்து இன்றைக்கு அவங்க அமெரிக்காவுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. காரணம், ராஜபக்சே இருந்த பொழுது சீனாவின் பக்கம் நெருக்கமாக இருந்தார்கள், அதை கொஞ்சம் இழுத்து வைத்து விட்டார்கள். சிறிசேனா மூலம் அமெரிக்கா நெருக்கத்தை கொஞ்சம் குறைத்து விட்டார்கள். அமெரிக்காவுக்கு அது போதும். நம்முடைய மனித உரிமை என்ற பிரச்சனையை அவர்கள் நோக்கத்துக்கு பயன்படுத்தத்தான் முனைந்தார்களே தவிர, நடுநிலையில் நம்முடைய மனித உரிமையை போனதற்கும் நம்முடைய காணாமல் போன நம்முடைய தமிழர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் அதுக்கு ஒரு கணக்கு வேண்டும், அவர்களை மீட்க வேண்டும், சொல்லாமல் கொள்ளாமல் பதிவு இல்லாமல் அடைத்து வைத்திருந்தால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலெல்லாம் அமெரிக்கா தீவிரம் காட்டுது. எனவே இந்த அரசு வந்து அதை உடனடியாக ஒன்று செய்யப்பட எதிர்பார்க்க, நம்ம போராட்டங்கள் தான் வீதியில் இறங்கி ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் புலம்பெயர்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் உலக நாடுகளை கொஞ்சமாவது அசைக்கும். கடந்த மார்ச் மாதம் இருந்ததை விட சர்வதேச அரங்கில் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு நான் கருதுகிறேன். இலங்கை உறவு நல்லபடியாக இந்திய அரசு வந்து சிங்கள பிழைத்தங்கள் பங்காளியாக கருதுகிறார். அவர்களுக்குள் சில முடுகல்கள் என்பதாலும் சில ஃப்ரிக்ஷன்ஸ் அது இருந்தது. அதெல்லாம் அண்ணன் தம்பிக்குள்ள சில ஃப்ரிக்ஷன்ஸ் மாதிரி தான், அது ஒன்றும் பெரிய அது நமக்கு சாதகம் ஒன்றும் அமையாது. ஏனென்றால் ராஜபக்சே வந்து கடுமையான சீன ஆதரவு இருந்தார். அப்பொழுது கூட இராணுவ உதவியோடு செய்து இந்த போரை நடத்தி நம்மை அழித்தது இந்தியா. அப்போ கூட அவர் பார்க்கவில்லை. நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பொறுப்பாகவர் பலமுறை அறிவித்தார். மாவீரர் நாள் கூட்டத்தில் கூட அவர் பலமுறை அறிவித்தார், தமிழீழத்தை நீங்கள் இந்தியா அங்கீகரித்தால் இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் வாலாட்டாமல் தடுப்போம் என்றார். அது கூட்டத்தில் பேசியது மட்டுமல்ல, நம் பாலசிங்கம் போன்றவர்கள் மூலமாக இந்திய அரசு உளவுத்துறை அதிகாரிகளும் பேசினார்கள். ஆனால் அவர்களது ஏற்கவில்லையே, தமிழர்களை நம்ப மாட்டார்கள். சீனா பக்கம் போனாலும் சிங்களை தான் நம்புவார்கள், அவங்களுக்கு பங்காளி உறவு இருக்குது. சிறிசேனாவும் ராஜபக்சே ஒரே கட்சி தான், அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு. அவரு சிறிசேனா வந்து இவரை ராஜபக்சே பிரதமராக அங்கீகரிக்க மாட்டேங்கிறார், போட்டியிட அனுமதிக்க மாட்டேங்கிறார். ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெல்லுவார், வென்றார் ஒரு தொகுதியில் வெல்லுவார். அவர் பிரதமராக வர வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் பிரதமருக்கு போட்டியிட்டு பெரும்பான்மை எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து வர வேண்டும். இவரை போட்டியிடவே அனுமதிக்க மாட்டேன் என்று சிறிசேனா சொல்லுகிறார். இப்போ இரண்டு நிலை, ஒன்று போட்டியிட அனுமதித்து ராஜபக்சே பிரதமராக வெற்றி பெற்றாலும், அல்லது போட்டியிட அனுமதிக்காமல் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு பாராளுமன்றத்தில் இருந்தாலும் உள்கட்சிக்குள் குழப்பங்களும் கலகங்களும் உருவாகும். ராஜபக்சேனுடைய குடும்ப சர்வாதிகாரம், இராணுவ எதேச்சாதிகாரம் சிங்கள மக்களுடைய குடியுரிமைகளையும் சில உரிமைகளை பறித்திருக்கிறது. குடும்ப ஆட்சி என்பது அவ்வளவு கொடுங்கோன்மையாக இருக்கிறது. எனவே நம் மீது அவர்களுக்கு பாசம் இல்லை என்றால் கூட அவர்களுக்குள் ஒரு குடுமிப்பிடி சண்டைத்தான் எதிர்காலத்தில் நடக்கும். சிங்களர்களுக்கு இடையே கடுமையான ஒருவருக்கு ஒருவர் எதிரான தாக்குதல்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வரலாறு அவர்களுக்கு இந்த பரிசை அளிக்கும். அப்படி சிறிசேனாவும் ராஜபக்சேயும் குடுமிப்பிடி சண்டை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் நம்முடைய லட்சியத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல மக்கள் திரள் எழுச்சிகளை கட்டமைக்க வேண்டும். அதுவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக அதை பார்க்க வேண்டும். சிறிசேனாவுக்கும் ராஜபக்சேக்கும் இடையே உள்ள முரண்பாட்டை தமிழர்களுக்கான நம்பிக்கைக்குரிய காலமாக, காய்நகர்த்தல் காலமாக தமிழர்கள் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.